வெல்கம் டு நியூஸ் பிரேக் இன்ஃபை. இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான 10 நியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கேடி குஞ்சுமுகன் தயாரிப்பில் 93 ரிலீஸ் ஆன படம் தான் ஜென்டில்மேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் நம்மளுக்கு இந்த படம் மூலமாக தான் கிடைச்சாரு. பல வருடங்கள் கழித்து இந்த படத்தில் 2 பாகத்தை எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகியா யார் நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நயன்தரா நடிக்கிறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா கிடையாதுங்க, கேரளாவில் பேபி நயன்தரா என்கிற நயன்தர சக்கரவர்த்தி நடிக்கிறாங்க. கேடி குஞ்சுமுகனாலே பிரம்மாண்ட ப்ரொடியூசர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா தான் ஹீரோயினை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிலையில தான் நயன்தாரா சக்கரவர்த்தி அப்படின்ற ஹீரோயினை வந்து கோலிவுட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு. டிவி ஷோ மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவர் தான் பழைய ஜோக்கு தங்கதுரை. பொதுவாகவே நம்ம ஏதாவது ஜோக் அடிச்சோம்னா பழைய ஜோக்கு பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழைய ஜோக்கவே ஒரு ட்ரெண்டாகி அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டைலை கொடுத்தவர் தான் தங்கதுரை. இப்போ அதிகமாக இவர் டிவி ஷோலாம் பார்க்க முடியல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ட நிலையில தான் இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து அதிகமாக வருதா. ஸோ அதுக்கு டேட்டு கொடுக்கவே இவருக்கு நேராக சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சும் வருது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ஹீரோ சான்ஸும் தேடி வருது. அதுக்கு தங்கதுரை என்ன சொல்லியிருக்காருனா, ஃபஸ்ட் நான் ஒரு காமெடி ஆக்டர் நடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஹீரோ வரதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தங்கதுரை சொன்னதாகவும் சொல்லப்படுது. மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் சினிமாவை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 16,800 மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமாக கல்வி உதவியும் செஞ்சிருந்தார். இப்போ அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து பள்ளிகளில் வந்து பாடமாக வைக்கணும் அப்படின்னு கர்நாடக அரசு ஆலோசித்து வருவதாகவும் கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் பி.சி. நாகேஷ் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இளையராஜா இசையமைத்த காதல் செய் அப்படின்ற படம் வந்து ரீசெண்டாக இசையை வெளியிட்டதில் நடந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து தடவை வச்சிருக்காங்க. காதல் படத்துக்கு எதுக்கு தடை அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த இயக்குனர் ஏற்கனவே போர்க்களத்தில் பூ அப்படின்னு ஒரு படம் எடுத்ததாகவும் அந்த படத்தில் வந்து சென்சார் போர்டு குழுவினர் வந்து சிலர் அத்துமீறி நடந்துகிட்டதாகவும் அதுக்காக இந்த இயக்குனர் வந்து மேலிடத்துக்கு வந்து புகார் கடிதம் எழுதினதாகவும் சொல்லப்படுது. அவங்க வந்து இப்போ பழிவாங்கும் நோக்கத்தில் தான் இந்த படத்துக்கு தடை போட்டிருக்காங்க. இதை வந்து நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படின்னு இயக்குனர் கே கணேசன் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் வந்து நேற்று வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நிகழ்வில் வந்து பத்திரிகையாளர் சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. யூடியூப் தளத்தில் வந்து சிலர் வந்து நடிகர் நடிகைகளை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, பாதிக்கப்பட்ட நடிகர் நடிகைகள் வந்து முறையாக புகார் அளித்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக சினிமாவில் அம்மா கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டக்குன்னு மைண்டுக்கு வரது சரணியா பண்ணுவாங்க தான். ஸோ இவங்க வந்து காமெடி ரோல் அண்ட் சென்டிமெண்ட் ரோலையும் நல்லா நடிப்பாங்க அப்படின்றது தெரியும். இப்போ இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவியில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு வருது. அறிமுக இயக்குனர் விஷ்ணு ராமகிருஷ்ணன் அவர் எடுக்கிற படத்தில் தான் சரண்யா பொன்னன் வந்து கேங்ஸ்டர் ரோலில் நடிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சமென்றி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து வில்லியா பண்ணியிருந்தாங்க, அது வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரண்யா பொன்மன்னன் வந்து கேங்ஸ்டர் ரோலில் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அனுதீப் டைரக்ஷனில் SK20 மூவி தயாராகுது. இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கில் தயாராகுது. ஸோ இந்த படத்துக்கு கதாநாயகி யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் உக்ரைனை சேர்ந்த மரியா அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற அனௌன்ஸ் பண்ண விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் முன்னணி நடிகரான வெங்கடேஷ் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், SK20 மூவியில் வெங்கடேஷ் நடிக்கிறாரா இல்லையன்றது. பாரதி கண்ணம்மா, பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவமே இருந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்து தமிழ் சினிமாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தவர் டைரக்டர் சேரன். ஸோ இவர் வந்து 2009 அப்புறம் வந்து மூவிஸே டைரக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் 2019 வந்து திருமணம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு அப்புறம் நடிகர் விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த படம் வந்து பேச்சுவார்த்தையிலே போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் சேரன் எடுக்கிற புதிய படத்தில் வந்து நடிகர் ஆரியை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. டைரக்டர் சேரன் எடுக்கிற மூவியில் நடிகர் ஆரி நடிக்கிறாரா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2009 ரிலீஸ் ஆகி பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த படம் தான் ஜேம்ஸ் கேமரன் டைரக்ட் பண்ண அவதார். இந்த படத்துக்கான 2 பாகத்துக்கு உலகம் முழுவதும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நிலையில தான் இந்த படத்துக்கான டீசர் அப்டேட் விட்டுருக்காங்க. May 6 இந்த படத்தோட டீசர் வரும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் December 16, 2022 அவதாரோட 2 பாகம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ காத்திருந்து பார்க்கலாம் May 6 அவதாரோட 2 பாகத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றது. நேரம் படம் மூலமாக தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன். இவர் எடுத்த பிரேமம் படம் வந்து தென்னிந்தியா முழுவதுமே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. பிரேமம் படத்துக்கு அப்புறம் 6 கேப்புக்கு அப்புறம் கோல்டுன்னு ஒரு படம் எடுத்துக்கிறாரு. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் நயன்தரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ஷனில் கோல்டு படம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி மேலும் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SS மியூசிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்க ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம SS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.